அடுத்தது மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத உடல்நலத் தொல்லைகள் உண்டாகும். அதனால் மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலை வரலாம். அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவார், அதனால் ஒரு மனசில் ஒரு நிம்மதி உண்டாகும். ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அக்கம் பக்கத்தார் உறவினர்கள் நண்பர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவாங்க, அதனால் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். எதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அது ஒன்றுமே இருக்காது. எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களோ பயப்படாமல் இருக்கீங்களோ அது பூதாகாரமாக இருக்கும். அதனால் வந்து எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாமல் கொஞ்சம் நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க, நல்லா ஸ்மூத்தாகவே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூடி வரும், ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிகமாக்கும், வார்த்தைகளை விடாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் வந்து சவால் விடுறது சத்தியம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, ஏன்னா வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகுங்க. பணப்புழக்கம் ஓரளவு சரளமாக இருந்தாலும் சில கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உடல்நலம் சற்றை தொல்லை கொடுத்தாலும் அது வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது, சந்தோஷமாகவே இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள், அப்படி வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டாகும்.